ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. சபிதா ஸ்ரீனிவாசன் செல்லுக்கு உங்களை எல்லாம் தேன்படுவர இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு வந்துட்டு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்படணுங்கிற தேவையே இல்லைங்க. பட் ஆனால் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் கடலப்பருப்பு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு தேவைக்கேற்ப வரமிளகா வந்துட்டு ஒரு அரியல் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் சீரகம், பூண்டு இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மையை வதக்கி விட்டுருங்க. கருகாப்பிள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் ஒரு நம்ம அரைச்சி வச்ச அது சுத்தமான மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. அது கூட மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் வந்துட்டு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு இந்த பேஸ்ட் தாங்க இதுலேயே முக்கியம். அதில் அரைக்கும் போதே வந்துட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து 2 கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிருங்க. நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சிடலாம், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வாணலியை பற்ற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கொஞ்சம் கருகாப்பில், ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி நம்ம தாளிச்சு விட்டுருலாங்க. அது நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து உள்ளுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜார் கழுவுனிங்கன்னா இருக்கும், அந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்துட்டு ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம புளி வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே வந்துட்டு புளி மட்டும்தான். ஸோ புளி கொஞ்சம் நம்ம நிறையாவே சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்பு நல்லா புளிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 2 நாளைக்கு வச்சு வெளிலேயே வச்சு சாப்பிட்டா கூட, நம்ம தேங்காயே போட்டிருந்தா கூட அது கெட்டு போகாதுங்க. ஏன்னா நம்ம புளி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கறதுனால புளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு நல்லா வடிகட்டி ஊற்றினதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் போலியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி ஊற்றும் போதே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து தண்ணியாட்ட வேணும் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து மீன் போடணும். நான் இன்றைக்கி வந்து வஞ்சர மீன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் துண்டுகளெல்லாம் நம்ம சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தாங்க மீன் போட்டோன்னே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த வடச்சட்டியில் இருக்கிற அந்த ஹீட்கே வந்துட்டு மீன் வந்து பாயில் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான சுவையான மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சபிதா ஸ்ரீனிவாசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.